Sulochana, என்ன கோலம் இது? உன்னுடைய கணவரின் அந்திம கிரியையானது நிகழ உள்ளது. ஆனால் நீயோ அலங்காரத்தோடு இவ்விடம் வந்துள்ளாய். நங்கையாய் ஜனித்தவள் கணவரின் மரணத்திற்கு பிறகு ஜடமாகவே உலகில் வாழ்கிறாள். என்னவர் இல்லையேல் என்னுடைய வாழ்வானது அர்த்தமற்றது மாத்தா. இனி அகிலம் தனல் நான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் ஏதும் இல்லை மாத்தா. ஆகையால் தீர்மானம் மேற்கொண்டேன். என் கணவரின் சிதை தீயோடு என் தேகம் எரிந்து நானும் சாம்பலாவேன். என்ன சுலோச்சனா, நீ உரைப்பதன் அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய பிராணனை தியாகம் செய்ய துணிந்தாயா? இதுவரை நிகழ்ந்தவைகள், இனி நிகழவிருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனால் வகுக்கப்பட்டவை. அவற்றை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது, அவற்றை மாற்றவும் இயலாது. நங்கையாக பிறப்பவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். வேதனை எனும் கொடும் தீயை நெஞ்சத்தில் சுமந்து வாழ்பவர்கள் துர்பாக்கியம் கொண்டவர்கள். ஆனால் சுலோச்சனா, நீ உன்னுடைய வாழ்வை தியாகம் செய்வதனால் உருவாகியுள்ள சோகமோ இக்கொடுஞ்சூழலோ நிச்சயம் மாறப்போவதில்லை சுலோச்சனா. அறிவேன் மாத்தா, என் வாழ்வின் சோகத்தையும் கொடுஞ்சூழலையும் இனி மாற்றி அமைக்கும் சக்தியானது நிச்சயம் என்னில் இல்லை என அறிவேன். ஆகையால் தான் என் பிராணனை தியாகம் செய்து அமைதி எனும் நிலையை அடைய முயற்சி மேற்கொள்கிறேன். தவறு சுலோச்சனா, தவறு சுலோச்சனா.